எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் அண்ட் சில இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அண்ட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேணாம்னு பார்க்குறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. இட் இஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹவ் ஒர்க்ட் வித். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போயிட்டு நேற்று வந்தேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யுவர் டீம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய கனெக்ஷன் அஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சரோட அண்ட் ராஜசேகர் சரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்கேன்னு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஏன் நடிப்பை அப்ரிஷியேட் பண்ணீங்க அதுக்கு மட்டும் இல்லை, பட் அதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்தி எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணீங்க அது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு. தவறு அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் எங்கள் டீம் டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் சார் டிஓபி அவங்க டீம் அண்ட் ஃபிலிம் ஃபிலிமே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். நாங்கள் என்ன பண்ண நானும் சரி கார்த்தியும் சரி நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும். நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒருத்தர் நாங்கள் ஒரு காப்பி சொல்கிறாரு, ஐ மீன் எனக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா என்ன யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க, தேங்க்யூ. ஆனஸ்டாக சொல்லணும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம். இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப், அவர் ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன். பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யார்ட்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அத்தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ. அண்டு இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்ஸ்.